சும்மா அப்படியே நின்னு பாக்குறப்ப பாக்கலாம் வந்துட்டுருக்கார். சென்னையில் கனமழை தொடர்ந்து பெய்வது என்ன மாதிரி ஏற்பாடுகள் அப்போ சொல்லணும்ப்பா உங்களுக்கு சார். சார் எனக்கு இல்லை, இது உங்கள் சேனலுக்கு. சென்னையில் போன மட்டும் என்னென்ன மாதிரி எங்களுக்கு சிரமங்கள் வந்ததோ அதெல்லாம் அனுபவபூர்வமாக நாங்கள் எடுத்திருக்கோம். எடுத்துக்கிட்டு அதுக்கு வேண்டிய நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம். எந்தெந்த இடங்களில் தாழ்வான பகுதியில் மக்கள் இருக்காங்களோ அவங்கள பூரா வந்து சரியான இடத்துக்கு கொண்டு வர பார்க்குறோம். தாழ்வான பகுதியில் தண்ணீர் தேங்கி இருக்கிறத வெளியே திறக்க வேண்டிய அந்த பணியும் மாநகராட்சி எடுத்துகிட்ருக்கு. அதே மாதிரி சுற்றி இருக்க 4 மாவட்டத்தினுடைய நிர்வாகம் எடுத்துகிட்ருக்கு. எல்லா காரியங்களும் இன்றைக்கி ஒழுங்காக நடந்துகிட்ருக்கு. அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு போக்குவரத்து கொடுக்க வேண்டிய வேலையும் பார்த்துட்ருக்கோம். இங்கே 300 மேலே சென்னையில் வந்து மையங்கள் உண்டாக்கி வச்சுருக்கோம். அங்கே பூரா தங்க வந்து தங்குறவங்களுக்கு வேண்டிய வசதியெல்லாம் ரெடியாக நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம். போட்டெல்லாம் ரெடியாக பார்த்தீங்கன்னா போன வந்து போட்டு கொஞ்சம் வர லேட்டாச்சு. இந்த வட்டம் அப்படி இல்லாமல் போட்டெல்லாம் ரெடியாக இப்பயே கொண்டு வச்சுருக்கோம். அது மாதிரி எல்லா விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் எடுத்திருக்கோம். இல்லை பேசிகிட்ருக்கோம். இப்போ ஒரு 12 மணிக்கு வரைய இருக்காங்க. உட்காந்து அவங்கள்ட்ட பேசி எப்படி ஹெலிகாப்டர் போட்டால் எப்படி இருக்கும், ட்ரோனில் போட்டால் எப்படி இருக்கும், ட்ரோனுக்கு அதுக்கு ட்ரோன் எவ்வளோ தூரம் கீழே இறங்கி கொண்டு அது சாப்பாடு கொடுக்கும், ஹெலிகாப்டர் போடும்போது பொருளோட கொஞ்சம் சேதம் வந்தது, இந்த அதெல்லாம் இல்லாத அளவுக்கு எப்படி பண்ணலாம்னு யோசிச்சு அந்த வேலையும் பார்த்துட்ருக்கோம். வந்துட்டாரா? மற்ற மாவட்டங்களும் முதலமைச்சர்கள் ஒரு அறிவுரை வழங்கியிருக்கார்கள். அந்த அடிப்படையில் அதுக்கு வேண்டிய நடவடிக்கைகள் எடுத்துகிட்ருக்கோம். துணை முதலமைச்சர் ராத்திரி 11 மணிக்கு மேலே ஓய்வு எல்லா இடங்களும் சுற்றி பார்த்து வந்திருக்கார். இப்போயும் வந்துட்டுருக்கார். இப்போ நம்ம பேசுகிற இந்த நேரத்துலையும் இங்கே வந்துட்டுருக்கார். கார்ப்பரேஷன் போயிட்டு இங்கே வந்துட்டுருக்கார். எல்லா மாவட்ட நிர்வாகமும் தயாராக இருக்கிறது.